மூணு தடவை நடந்திருக்கு, 2020, 2021, 2022. மூணு இயர்ஸும் நம்ம தான் சாம்பியன்ஸ். ஷாருக் கான், சாய் சுதர்ஷன் போல அவர்களுக்கும் இது ஒரு அடித்தளமாக இருக்கும். இந்தியாவுக்கு கூட விளையாடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஸோ சார், எப்படி போயிட்டுருக்கு ப்ராக்டிஸ்லாம்? சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. மீண்டும் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் லைகா கோவை கிங்ஸோடு இணைந்திருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. ஓகே சார், நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா, நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்கில் வந்து 3 back-to-back ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஃபீல்டில் வந்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி சார் இருக்குது? ஆமாம், லங்கா பிரீமியர் லீக்னு சொல்லுவாங்க அதை. லங்கா பிரீமியர் லீக் மூணு தடவை நடந்திருக்கு, 2020, 2021, 2022. மூணு இயர்ஸும் நம்ம தான் சாம்பியன்ஸ். அதை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதே வெற்றியை கடந்த வருடம் லைகா கோவை கிங்ஸுடனும் இணை சாம்பியனாக இங்கே தமிழ்நாடு பிரீமியர் லீகில் வந்தோம். இந்த முறை ஒரு படி மேலே சென்று தனி சாம்பியனாக வர வேண்டும் என்பது எனது அபிலாஷை. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா பிளேயர்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ், வெரி வெல் பேலன்ஸ் சைட். பேட்டிங் போலிங் ரெண்டுமே நல்லா பண்ணக்கூடிய பசங்களை நம்ம ஆப்ஷனில் எடுத்திருக்கோம். அதனால் ஐ திங்க் வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள், நல்ல பொசிஷனில் இருக்கிறோம் வெற்றி ஈட்டுவதற்கு. ஓகே சார், ஸோ இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே பிளேயர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பிளேயர்ஸுக்கு சொல்ல வேண்டியது, என்னுடைய ரோல் வந்து டிரெக்டர் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் மென்டோ. அப்போ மென்டரிங், அதாவது ஊக்குவிப்பு தான் செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் தங்களுடைய திறமையில் தங்க அதீத நம்பிக்கை வைத்து என்ஜாய் பண்ணி, தே ஹாவ் டு ஹேவ் ஃபன் அண்ட் என்ஜாய் த கேம் அண்ட் டூ தேர் பெஸ்ட். அவங்களால் முடிஞ்ச அளவு நல்லா விளையாடினால் வெற்றி கிட்டுவோம் என்பதில் எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது. உங்களோட ஒரு மெசேஜ் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன ஒரு மெசேஜ்? யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரை உதாரணமாக ஷாருக் கான், சாய் சுதர்ஷன் போல அவர்களுக்கும் இது ஒரு அடித்தளமாக இருக்கும். லைகா கோவை கிங்ஸில் பங்கு பெற்றி தமிழ்நாடு பிரீமியர் லீகில் இடம்பெற்று தங்கள் திறமையை காட்டுவதன் மூலம் ஐபிஎல் மற்றும் இந்தியாவுக்கு கூட விளையாடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இது ஒரு அடித்தளமாக பாவித்து நன்றாக செய்ய வேண்டும் என்பதே எனது மெசேஜ் அவர்களுக்கு. ஓகே, ஸோ சார், பேக் டு பேக் வந்து நீங்கள் வின்னிங் ட்ராஃபிஸ் பண்ணிகிட்டு இருக்கனால, எல்லா மேட்சும் வின் பண்ணுறனால, ஸோ இந்த வின்னிங் வந்து உங்கள் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கா? கண்டிப்பாக வந்து வின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கா? ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ப்ரெஷர் தான் அந்த என்ஜாய்மெண்ட்டேன்னு சொல்லலாம். அந்த ப்ரெஷரை எடுத்து தான் அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் சார். மிக்க நன்றி. அதே நேரம் நான் நமது குழுமத்தின் தலைவர், அதாவது லைகா மொபைல் குழுமத்தின் தலைவர் திரு சுபாஷ்கரன் அள்ளியராஜா அவர்களை பற்றியும் கூற வேண்டும். அவர்கள் இந்த லைகா கோவை கிங்ஸை நடத்துவதன் மூலம் இங்கே தமிழ்நாட்டு பசங்களுக்கு இந்தியாவுக்கு விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதே போல் ஜஃப்னா கிங்ஸ், லைகாஸ் ஜஃப்னா கிங்ஸ் அணியும் அவர் அனுசரணையாளராக, ஊக்குவிப்பாளராக, அந்த அணியின் சொந்தக்காரராக செய்யும் சேவை அளப்பரிய சேவை என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.